வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இந்த 2022ல் அதாவது பிளவ வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தாங்க இந்த மாதம் இருப்பார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட நற்பலன்கள் வந்து உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது நீங்கள் உதவிகள் எதிர்பார்த்திருந்தாலும் சரிதான், அல்லது அரசாங்க அது அலுவலர்கள்ட்ட ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தாலும், அரசியல்வாதிகிட்ட எதிர்பார்த்திருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இது. அதனால் அரசாங்கத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை பெறலாம். உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த மாதம் தரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். சிலருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரலாம், அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. அதாவது அரச யோகம் ஏற்படும் கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ராகு பகவான் வந்து பெயர்ச்சியாக போகிறாருங்க. இது முக்கியமான விஷயம். கேது பகவான் இதுவரைக்கும் 6வது இடத்துல இருந்தார். மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2022ல் கேது பகவான் வந்து 5வது ராசிக்கும் ராகு பகவான் வந்து 11வது ராசிக்கும் வர்றார். ராகு 11வது ராசிக்கு வரபோது சர்வ பாக்கியத்தை கொடுப்பாருங்க. நினச்சி பார்க்க முடியாத சில நற்பலன்கள் எல்லாம் ராகு தான் கொடுப்பார். அதனால் ராகுனால் ஏராளமான நன்மைகளை நீங்கள் இந்த ஆண்டு வந்து பெறலாம். ஏற்கனவே உங்களுக்கு நோய் நொடிகள் ஏதாவது இருந்திருந்திருக்கும். இந்த வயிற்று வலி, பல்லு வலி, தலைவலி, அந்த கண்ணில் பிரச்சனை, அல்லது உடலில் வந்து இந்த பருவு பருக்கள் வர்றது, புண்கள் வர்றது, எரிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான நோய் நொடி யாராவது கருகு இருந்தால் அதெல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கேது பயிற்சியினால் உங்களுக்கு இருக்கதாங்க செய்து. ஆக ராகு கேது பயிற்சி அருமையான பலன்களை தர மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. புதன் பகவான் மார்ச் மாதம் 17ஆம் தேதி மீனராசிக்கு வந்து வர்றார். அப்போது சிலருக்கு வந்து சொத்து பத்துக்களில் ஏதாவது தொந்தரவு வந்து நீங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது சொத்து பத்தில் வந்து பராமரிப்பு செலவுகளோ அல்லது சொத்து பத்துக்கள்னால ஏதாவது சில செலவினங்களோ ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் தாயாரோட பகை அல்லது தாயாருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய் மீண்டும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த புதன் வந்து உருவாக்கி தருவாருங்க. அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. வண்டி வாகன துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தொந்தரவு செய்யும் அஷ்டமச்சனி. வேறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு தராது. ஒரு சிலர் இந்த டிரைவரு, கண்டக்டர், மெக்கானிக்கு அல்லது டிராவல்ஸ் வைக்கிறது அல்லது வேறு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருப்பாங்க இல்லையா, இந்த மில்லு மாதிரியான தொழில் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அஷ்டமச்சனி வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணும். அந்த தொழிலை வந்து செய்ய விடாமல் நம்மளை இடைஞ்சல் பண்ணும். ஏதோ ஒரு வகையில் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து நமக்கு லாபங்களை கொடுக்காது, அந்த தொழில் ஓடாது, அதை மட்டும்தான் அது செய்யும். வேறு தொழில் வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நமக்கு வந்து முழங்கால் வலி வரணும் அல்லது முதுகு வலி வரணுங்கிறது விதி. ஒருவேளை நமக்கு அந்த முழங்கால் வலியோ முதுகு வலியோ வரலை அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் மட்டும் நீங்கள் பார்த்து போய்க்கணும். ஏற்கனவே ஒரு சிலர் வந்து கீழே விழுந்துட்டாங்க, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, நடந்து போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வருஷ காலம் அந்த வாகன போக்குவரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தொந்தரவு வரும். ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் குறைச்சி போங்க. தயவுசெய்து ஹெல்மெட் போடாமலாம் பைக்கில் போகாதீங்க. இந்த விஷயத்தில் மட்டும்தான் அந்த அஷ்டமச்சனி வந்து தொந்தரவு பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய அப்பா இருப்பார்ல, அப்பாவுக்கு வந்து முழங்கால் வலி வரலாம், முதுகு வலி வரலாம். ஒருவேளை அப்படி வரலைன்னா அவர் கூட கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். வண்டி வாகனத்தினால அவருக்கு கூட கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அவருமே போக்குவரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அப்பா கூட பகை ஏற்பட்டுரும். அப்பாவுக்கும் நமக்கும் இந்த காலத்தில் செட் ஆகாது. ஒருவேளை பகை ஏற்பட்டால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது, அவருக்கு வண்டி வாகனத்தினால தொல்லையும் வராது. பகை ஏற்படலைன்னு வச்சுக்குவோம், அப்போ தான் அந்த வண்டி வாகனத்தினால வந்து தொந்தரவு வரும், அல்லது முழங்கால் வலி முதுகு வலியால் ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தும். சரிங்களா? வேறு விஷயங்களை வந்து சனி பகவான் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த டிரான்ஸருக்கு முயற்சி பண்ணுவாங்க, அந்த டிரான்ஸர் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்ச இடத்துக்கு வந்து டிரான்ஸர் கிடைக்காது. இதை தான் அந்த சனி செய்வார். சரி, 8ல் சனி இருக்கனால இந்த காலத்தில் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து நம்ம இறங்கக்கூடாது. அதுக்காக புதுசாக தொழிலுக்காக வாகனங்கள் வாங்கக்கூடாது. ஈவன் ஒரு ஆட்டோ கூட வாங்கக்கூடாது. சரிங்களா? ஒரு வருஷம் கழித்து வாங்கிக்கோங்க. அஷ்டமச்சனி விலகினதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு தொழில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காரு நம்ம ஓன் பயன்பாட்டுக்கு கூட வாங்கக்கூடாது இந்த மாதத்தில். அதே மாதிரி விற்கவும் கூடாது.
வண்டி வாகனங்கள் வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாது. ரெண்டையுமே நம்ம அந்த செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து சில சிரமங்கள் வந்துடும். ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த வாகனங்கள்லாம் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விற்றுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி புதுசாக ஓர் நியூஸுக்கு வாங்குறதா இருந்தாலும் ஒரு மாதம் கழித்து வாங்குறது தான் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தருங்க. அதே மாதிரி எட்டில் சுக்கரன் இருக்க போது ஒரு சிலருக்கு இந்த உடம்பில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சில புண்கள் வந்து ஏற்படும் மறைமுக இடங்களில், சரிங்களா? அதை தவிர சுக்கரனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், இது தான் ஒன்று தொந்தரவு. ஏன்னா செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வந்துடும், அல்லது நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு காரியம் திடீர்னு நடந்துடும். நடந்தோடனே என்னடா இப்படி ஒரு காரியம் நடக்குது, திடீர்னு நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த ஃபீல் வரும். அதுக்கப்புறம் அப்படி வரலை அப்படின்னா ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் அது அதுதான் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறோம்லையே, அது இருக்கதா செய்யுது. அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒன்று உங்களுக்கு வரும், இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கதா செய்யுது. சிலருக்கு சொத்து பத்துக்கள்னால பிரச்சனை, கூட பிறந்தவங்களால பிரச்சனை, அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதம் வந்து வர மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரு கூடயாவது சண்டை போடணும் போலயே இருக்கும், ஏதாவது யாராவது நமக்கு வந்து எரிச்சலை கிளப்பி விட்டுருவாங்க, அதனால் நிறைய கோபதாபம் வரும். அதனால் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் தான் அந்த கோபதாபம், அந்த டென்ஷனு, கொஞ்சம் மன அழுத்தம் அதெல்லாம் இருக்கும். ஏப்ரல் 6க்கு அப்புறம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து 9ஆவது ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த கோபதாபம், அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. நார்மலாக மனசு வந்து அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அந்த செவ்வாயே உருவாக்கி தருவாருங்க. சரி, அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான கிரகப்பெயர்ச்சி அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிரகப்பெயர்ச்சி வருதுங்க. எல்லாத்துக்குமே தொழில் நல்லா போகணும், நல்லா வாழணுங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலையும் செய்ய விடாது, வேலையும் செய்ய விடாது, நிறைய இடைஞ்சல் பண்ணிடும். வேலையெல்லாம் கடந்த காலத்தில் சிலருக்கு போயிருந்திருக்கும், சரிங்களா? சிலருக்கு தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். தொழில் செய்யணுன்னாலும் தொழில் செஞ்ச முடிஞ்சிருக்காது, லாபம் கிடைச்சிருந்திருக்காது. ஆக மீனராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலத்தில் வேலை தொழில் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் மிகுந்த பாதிப்புகளை வந்து சந்திச்சிருந்திருப்பீங்க. இதில் பாதிப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் பாதிப்பு வந்துடும், பண விஷயத்தில் பாதிப்பு வந்துடும். செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் வந்து இடைஞ்சல்கள் எல்லாமே இனிமேல் விலகுங்க. ஏன்னா குரு பகவான் வந்து 10ஆவது ராசிக்கு தான் வரப்போகிறார், ஏப்ரல் 13ஆம் தேதி வரார். அப்படி வந்துட்டா உங்களுக்கு சர்வ பாக்கியம் ஏற்படுங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைச்சா இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில், அல்லது இந்த கோயில் சார்ந்த இடங்களில், சாஸ்திர ரீதியான இடங்களில், பொருளாதார ரீதியான இடங்களில் கிடைக்கும். பேங்க்கு, அடுத்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி இருக்குல்ல, ஃபைனான்ஸில் வசூல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஃபைனான்ஸு, அல்லது இந்த கேஷியர் மாதிரியான போஸ்டிங்ஸு, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், அதெல்லாம் வந்து சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். சிலருக்கு கடந்த காலத்தில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த தொழிலை செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த விட்ட தொழிலை தொடர்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஓடாத தொழிலும் இனிமேல் நல்லா ஓடுங்க. சிலருக்கு புதுசாக தொழில் வாய்ப்புகள் உருவாகுங்க, அப்படி உருவானால் தாராளமாக செஞ்சுக்குங்க. இப்போயே ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கூடி சீக்கிரம் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், அதில் என்ன தொழில் வரும்னு சொல்லி காமிக்கும். ஏன்னா தொழிலுங்கிறது லக்னத்துப்படி பார்க்கறது, அது லக்னத்துப்படி பார்த்தா தான் கரெக்டாக வரும், ராசிப்படி பார்த்தா அவ்வளோ கரெக்டாக வராது. அதனால் லக்னத்துப்படி பார்க்கணுன்னா சுய ஜாதகத்தை ஃபுல்லாக பார்க்கணும், பார்த்தா தான் நமக்கு தெரியும், சரிங்களா? சரி, அப்படி பார்த்துட்டு எந்த தொழில் கரெக்டாக வருதோ அதை நீங்கள் தொடங்குங்க. ஏன்னா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. பல மிதுன ராசிக்காரவங்க தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில் சிறப்பாகவும் இருக்கும், அந்த தொழிலில் நல்ல லாபமும் இருக்கும், நல்ல முன்னேற்றமும் இருக்கும், கடன்கள்லாம் ஈஸியாக அடையும். ஆக ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி தான் இப்போ வருது. சிலர் நினைப்பாங்க குரு 10ல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு, அது உங்கள் ராசிக்கு மட்டும் பொருந்தாது. குரு உண்மையிலே 10ல் இருந்தால் நல்லா இருக்காது தான், ஆனால் 10ஆவது இடத்துல உங்கள் ராசிக்கு ஆட்சி பெற்றிருக்கும் குரு பகவான். அப்போ குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் சர்வ பாக்கியத்தை வந்து ஏற்படுத்துங்க. அதனால் 10ல் குரு இருந்தால் நல்லது செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த தாட்ஸ் எல்லாம் விட்டுறணும். நல்லது செய்யும், செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆண்டில் உங்களுக்கு மட்டும் நடக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து அந்த கருமகிரி யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கருமகிரி யோகம்னா என்னது, நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு வரதா செய்யும் இந்த ஆண்டில், சரிங்களா? ஏன்னா குரு வலுத்துச்சுன்னா அந்த வேலையும் அது செய்யதா செய்யும். ஆக குரு பெயர்ச்சி மட்டுமில்லை, பிற கிரக பெயர்ச்சிகள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது.
நீண்ட நாளைக்கு அப்புறம் நீ பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கூடி சீக்கிரமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. நன்றி மிதுன ராசி நண்பர்களே.